நிபா வைரஸ் பரவல் ஏற்பட்டிருப்பதை தொடர்ந்து தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கண்காணிப்பை மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை நம்மோடு பகிர நமது செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதா, எந்தெந்த மாவட்டங்களில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் அடைந்திருக்கிறது. அதற்காக கேரளாவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் 6 மாவட்டங்களுக்கு கூடுதல் கண்காணிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவுகள் பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் வெளியிட்டிருக்கிறது. தென்காசி, தேனி, நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் சாலை வழியாக கேரளாவிலிருந்து தமிழகம் வரக்கூடிய நபர்களை தீவிரமாக கண்காணிப்பதற்காக சிறப்பு குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட சுகாதார இணை இயக்குநர்களுக்கு உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கிறது. நிபா வைரஸை பொறுத்த வரைக்கும் அதற்கான முதல்கட்ட அறிகுறிகள் என்றால் காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு ஆகிய அறிகுறிகள் மட்டுமே இருக்கும். கொரோனா வைரஸ் போன்றே முதல்கட்ட அறிகுறிகள் இந்த வைரஸினுடைய தாக்கத்துக்கும் இருக்கும். எனவே முதல்கட்டமாக காய்ச்சல் யாருக்கேனும் இருந்தால், முதல் கட்டத்திலேயே கண்டறியக்கூடிய அறிகுறிகள் யாருக்கேனும் இருந்தால் அவர்கள் அந்த இடத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான மாதிரிகளை, பரிசோதனைக்கான மாதிரிகளை உடனே எடுக்க வேண்டும் என்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சாலை வழியாக உள்ளே வருபவர்களை கண்காணிப்பதற்காக சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த சிறப்பு குழுக்கள் சரியாக இயங்குகின்றனவா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் சுகாதார இணை இயக்குநர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பரிசோதனை மாதிரிகளை எப்படி எடுக்க வேண்டும், நோய் பரவல் இல்லாமல் பாதுகாப்பாக அந்த பரிசோதனைகளை எடுத்து எப்படி முடிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உரிய அறிவுறுத்தல்களும் வழிகாட்டுதல்களும் கூட வழங்கப்பட்டிருக்கின்றன. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காகவும், கேரளாவில் கொரோனா வைரஸ் பரவலும் அதிகமாக இருப்பதன் காரணமாக ஏற்கனவே தமிழகத்தினுடைய எல்லையோர, கேரளாவில் எல்லையோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 9 மாவட்டங்களுக்கு கூடுதல் கண்காணிப்பு வழங்கப்பட்டு அந்த மாவட்டங்களில் பாதிப்பு எப்படி இருக்கிறது, தடுப்பூசி செலுத்தும் பணி எப்படி இருக்கிறது என்பது குறித்த கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கையில் கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் தொடங்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற நிலையில் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கி, குறிப்பாக சாலை வழியாக வருபவர்களை கண்காணிப்பதற்கான குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று அந்த சம்பந்தப்பட்ட சுகாதார இணை இயக்குநர்கள் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாரதா, விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு.